நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. Hi friends, welcome to Narayani Kalaikoodam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு திடீர் ரெசிபிங்க. என்னடா திடீர் ரெசிபின்னு சொல்றாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ போய் நம்ம கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கெஸ்ட்டோட யாருங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அதனால் நம்ம இந்த மாதிரி திடீர்னு ஒரு ரெசிபி செஞ்சு அவங்கள அசத்திடலாம். இது வந்து ரொம்ப குவிக்காக 5 minutesல செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், வந்திருக்க கெஸ்ட்டையும் அசத்தின மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் கெஸ்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆமாங்க, இந்த ரெசிபி பேர் அவல் வடை. ஸோ அவல் வச்சு நம்ம எப்படி வடை செய்கிறோம் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். ஸோ இது ஒரு ரொம்ப டேஸ்டி, ஹெல்த்தி அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் 2 cup அவல் வந்து போகான்னு சொல்லுவாங்களே, அவளை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வடை போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா புழிஞ்சு ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 tablespoon ரவை. இது போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் வடை. அப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாவை வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் ஒரு 1/2 cup தயிர். தயிர் சேர்க்கும் போது வடை வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரவை சேர்க்கறதுனால கிறிஸ்பியாகவும் வரும். அவளும் வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ வடை ஆல்டுகெதர் சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க அவளை இன்னுமே கூட நல்லா புழிஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுருணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் அதில் சேர்த்துட்டு, தயிரோட எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 minutes அதை அப்படியே ஊற வச்சிடலாம். ஊறணும்னு அவசியம் இல்லை, பட் ஊறுனா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒருவேளை வந்து மாவு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த மாவை ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு அதை ஒரே கையாலே கூட ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு குட்டி பால் சைஸ்க்கு மாவு எடுத்து அதை ஃப்ளாட்டன் பண்ணி அதை தட்டிட்டு சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு வடை மாதிரி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வடை தான் இது. ஆக்சுவலி இது வந்து அவல் வடை இதுக்கு பேர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது இன்கேஸ் வந்து பச்சை மிளகா வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து 2 சைடும் நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த வடையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து சட்னி தான் வேணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம சாஸோ இல்லை வந்து ராய்த்தாவோ கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அது பாருங்கள் கிடுகிடுன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னதும் அவங்க வந்த உடனே நம்ம போய் கிடுகிடுன்னு ஒரு 2 cup அவல் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா அதில் நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். திரும்ப அவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்கலாம். பேசிவிட்டு அவங்க திரும்ப ஒரு 5 minutes பிரேக் அவங்கள்ட்ட கேட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எல்லா ஐட்டம்ஸையும் கட் பண்ணிவிட்டு கடன்னு ஒரு 5 minutesல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வடையை போட்டு நீங்கள் அசத்திடலாம். அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவாங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். அதே சமயம் வடையை அதுக்குள்ளே போட்டுட்டிங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுவாங்க. இது பாருங்கள், 2 சைடும் அழகாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஸோ நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க, ரொம்ப குவிக்கான ரெசிபி. அதே சமயம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கும் நம்ம வந்து வீட்டில் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க, இல்லை இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து எதாவது சாப்பிட வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம வடை பண்ணி அசத்திடலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கறது இந்த டைமில் வந்து சேஃப் இல்லை. அப்படிங்கும் போது நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் இதை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா 10 minutes கூட ஆகாதுங்க. அவள் தனியாக அது பாட்டு கூறிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? மற்ற எல்லாமே ஆல்ரெடி அவைலபிள் ஐட்டம்ஸ். ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை ஊற வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அப்படியே டைரெக்டாக கூட போட்டுடலாம். ஊற வச்சா இன்னும் சாஃப்டாக வரும், அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் ஒருவேளை வந்து அந்த மாவு பதம் அந்த உருண்டை பிடிக்க வரல, ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா பயப்படாதீங்க. 2 tablespoon அரிசி மாவை அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த பக்குவம் கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் அதை தண்ணியாக போயிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் சொன்னேன், நல்லா அவள் ஊறுன அவளை நல்லா பிழிஞ்சிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இதை நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேஜுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த பேஜை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் இன்னொரு ரெசிபியோட இன்னொரு அசத்தலான ரெசிபியோடு உங்களை அப்புறமா சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், டேக் கேர், பாய்.